வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்றைக்கி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் கீயும் சேர்த்துக்கோங்க. கீயும் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், ரெண்டு ஏலக்காய், மூணு லவங்கம், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும், அதாவது இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் ஃப்ரெஷ் பட்டாணை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணை இல்லாட்டி ஃப்ரோசன் பட்டாணை இல்லாட்டி ஊற வச்ச பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் பட்டாணியை சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசம் எல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேண்டாம். இதோட கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நான் ஃபஸ்ட்டே ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை, ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்து இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறனால நல்லா ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் இப்போது இதில் நான் 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதில் நான் சேர்த்தியிருக்கேன். சேர்த்து ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேணும்னா தூவி விட்டுக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ நல்லா ஒருத்தம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழிச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் பக்காவாக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். அதுவும் இப்போ இந்த பட்டாணி சீசனில் ஃப்ரெஷ் பட்டாணி ஈஸியாக கிடைக்கும். அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.